bambolei. शिव शंभू शिव शंकर तेरा नशा है चढ़ा बस हम पर लेके नाम बोले का रगड़ू। இப்போ வந்து நம்ம குக் அனிஷ்குமார் வந்து இப்போ சிக்கன்ல முட்டையை உடச்சு விட்டுரு, அதுக்கப்புறமா ராஜன் உழவு படி தூவ அனிஷ் அவங்க நல்லா அதை பிசைறாங்க. இனி ஒரு 15 நிமிஷம் தாண்டி நம்ம இதை 15 நிமிஷம் இதை ஊற வச்சிருக்கோம். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நம்ம இதை வந்து சட்டியில் ஏற்ற போகிறோம். அது வரைக்கும் நம்ம ஒரு பிரேக் எடுக்கிறோம். நாங்கள் எல்லாமே அந்த இந்த அழகிய எளிமை கொஞ்சம் இந்த லேக்கில் வந்து நீராட போகிறோம். ஓகே பாய் சியூ. நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து அடுப்பை கட்டிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் கல்ச்சர் கலாச்சாரப்படி வந்து அக்னி வணங்கிக்கிட்டு நம்ம வந்து இந்த அடுப்பை பற்ற வைக்க போறோம். எல்லாரோடும் எல்லாரும் மனசு ஒரு நிமிஷம் அவங்கவுங்க இஷ்ட தெய்வங்களை வேண்டிக்கோங்க. இங்கேதான் தொக்கம் நரகம் ரெண்டும் உள்ளது. ஆந்தை போலதான் இரவிலே இரவிலே கண்ணீரண்டை திறந்து வைக்கலாம். நண்பனே நண்பனே இங்கேதான் இன்பம் துன்பம் ரெண்டும் உள்ளது. வந்து நீங்க அருமையா பாத்தீங்கன்னா இந்த ஜோதியானது அருமையா வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. நீங்க போடுங்க அரவிந்த். ஜோதி வந்து அருமையாக எரிந்து கொண்டிருக்கின்றது. இப்ப மறுபடியும் அனிஷ் அவங்க ஒரு கம்பா வச்சிருக்காங்க. பாருங்க என்ன ஆகா வருது. என்னதான் தவைய மாட்டி என்ன தகவல் அருமையா இப்ப போயிட்டு இருக்கு. நீங்களே பாத்துக்கோங்க எவ்வளவு அருமையா இருந்துச்சு. இதெல்லாம் புரிஞ்சு பண்ணி பாருங்க. ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் உள்ளி பெரிய உள்ளி கொஞ்சம் பேலன்ஸ் இருந்து கடலை மாவு மீதி இருந்து. ஆனால் நம்ம குக் என்ன ஐடியா பண்ணாருன்னா திடீர்னு ஒரு பக்க வடை உண்டாக்குனா எப்படி, எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுல ஒரு இதெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். பக்க வடை நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். நண்டு கூட்டம் தண்ணி ஒழிக்கிறேன். அனிஷ் அண்ணன் வரவே பக்க வடை ரெடியாக போகுது. உப்பு இடல்ல உள்ளி புள்ளி சிக்கன் 65 மசாலையும் போடணும். டிஃபரண்ட் எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற நோட்டம் தான் எங்க டீம் மேனேஜ் பண்ணிச்சோட குறிக்கோளே. சேவ் வாட்டர் சேவ் நேச்சர் சேவ் எவ்ரிதிங். என்ன ஆயிட்டோன்னு எங்களுக்கே தெரியல, நீங்களே பாத்துக்கோங்க. குக்கு புது விதமா ஆரம்பியில எப்படிப்பட்ட ஐட்டத்தான் கொடுப்பாங்க பார்த்தா வித்தியாசமா தெரியுது. உப்புட்டாயிராது உப்புள்ளே உப்பு பின்ன உப்புள்ள பண்டம் உப்புள்ள பண்டம் உப்புள்ள பண்டம் எரிப்பும் இல்ல உப்பும் இல்ல. உப்பு முளைங்கிறேன் Wow! Thanks, let's...
எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி துப்பு. அருமையான டேஸ்ட், ஆனா யாருமே சாப்பிடாதீங்க. கிஷோர் கிஷோர் குரங்கணி 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 மலை வந்து உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இதே மாதிரி அவங்க விட்டுட்டு போனதுலாம் வந்து அவங்க கேட்டது காட்டுத்தீன்னு சொன்னாங்க. கண்டிப்பா கிடையாது, அவங்க ட்ரெக்கிங் போகும்போது இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டிருப்பாங்க. அந்த தீயை விட்டுட்டு போனா அதனால காட்டுத்தீ வந்து பல ஜீவன்கள் அது வேலை வாங்கிச்சு. நம்ம அந்த தப்ப நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது. நம்ம எந்த ஒரு புது இடத்துல வச்சு சாப்பிட்டாலும் அந்த தீயை வச்சு போகணும். இதுதான் நம்மளோட முக்கியமான கல்யாண கடமையை நம்ம கொண்டிருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நாங்க இப்ப வந்து தண்ணியில குளிக்க போறோம், அப்புறம் சாப்பிடும் போது உங்களை மீட் பண்றோம். சரி, என்ன சாப்பிட்டு இப்படிக்கு NKH 47 இப்படிக்கு T-47 ராக்கு.